தலைநகரை அதிர வைக்கும் விவசாயிகள், அணிதிரண்டு போராடும் விவசாய சங்கங்கள், கார்ப்பரேட்டுகளுக்காக மக்கள் சுரண்டப்படுகிறார்களா என்று டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாய சங்க தலைவர் கேள்வியும் குற்றச்சாட்டும். மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவற்றை வாபஸ் பெற கோரியும் ஹரியானா மற்றும் பஞ்சாப் மாநில விவசாயிகள் டெல்லி சலோ பகுதியில் பேரணியாகவும் செல்கின்றனர். இதற்காக லாரிகளிலும் டிராக்டர்களிலும் படையெடுத்த விவசாயிகள் தங்களுடன் 6 மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உடன் எடுத்து சென்றுள்ளனர். இதனால் வேண்டிய உணவை தாங்களாகவே தயார்படுத்தியும் கொள்கின்றனர். நள்ளிரவிலும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அனுமதி கிடைத்த இடத்தில் படுத்து உறங்கி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகள் போராட்டம் நடத்துவதற்கு புராரி பகுதியில் நிரான்கரி சமகம் மைதானத்தில் டெல்லி அரசு அனுமதியும் வழங்கியுள்ளது. எனினும் சிங்கு சம்பு மற்றும் திக்ரி எல்லைப் பகுதியிலும் விவசாயிகள் திரண்டு இருந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாய சங்கங்களில் ஒன்றான பாரதிய கிசான் சங்க தலைவர் குர்நாம் சிங் செய்தியாளர்களை சந்தித்து தனது பேட்டியை அளித்தார். அப்போது அவர், அரசியலமைப்பு மக்களால் மக்களுக்காக நடத்தப்படும் மக்களாட்சிக்காக வழங்கப்பட்டது, ஆனால் தற்போது அது கார்ப்பரேட்டுகளால் கார்ப்பரேட்டுகளுக்காக நடத்தப்படும் கார்ப்பரேட் ஆட்சியாக மாறியுள்ளது, கார்ப்பரேட்டுகளுக்காக சட்டங்கள் தயாரிக்கப்படுகின்றன, மக்களும் சுரண்டப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். விவசாயிகளின் போராட்டம் வெற்றி பெறுமா, விவசாயிகளுக்கு விடிவு காலம் பிறக்குமா, பொறுத்திருந்து பார்ப்போம்.